வணக்கம், என்னோட பேர் நர்மதா நந்தகுமார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து ஒரு விஷயத்தை நிறைவேற்றியிருக்காரு. அப்போ அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னா அனைத்து யார் யாரெல்லாம் வந்து அர்ச்சகராகிறாங்களோ அவங்க வந்து பூணூலும் போட்டுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. அதனால் ஸ்டாலினை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நான் பூணூல் போட்டிருக்கேன். அதனால் இன்னையிலேருந்து அவரை வந்து எல்லாருமே பாப்பான் பாப்பான்னு சொல்லி கூப்பிடணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாதியினரும் வந்து சமூக நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. அதாவது பட்டியலினத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து சம உரிமை கிடைக்குதுன்னா அதே சம உரிமை வந்து பிராமணனுக்கும் கிடைக்கணும். பிராமணனை வந்து அதிகமாக தாக்கி பேசுறது தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ பிராமணனுடைய தொழில் உரிமையில் கை வைக்கும்போது அவன் என்னென்னலாம் போடுறானோ அதெல்லாம் நீங்கள் போடுறதுக்கு தயாராக இருக்காரா? அதனால் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நான் பூணூல் போட்டிருக்கேன். இன்னையிலேருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள்லாம் அவரை வந்து பார்த்திங்கன்னா பாப்பான் பாப்பான்னு சொல்லி கூப்பிடணும். அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய இபிஎஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா கொடநாடு கொலை வழக்கில் வந்து அவரை வந்து ரொம்ப அச்சுறுத்தல் பண்ணுற மாதிரி, அதாவது பழி வாங்குற மாதிரி இருக்குது. கருணாநிதிக்கு வந்து மெரினா பீச்சில் வந்து புதைக்கிறதுக்கு இடம் தரல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போதைய எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சியை சேர்ந்தவங்களும் அதிகாரிகளை வந்து தொடர்ந்து வந்து பழிவாங்கப்படுறாங்க. கருணாநிதி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய கொலை குற்றத்தில் வந்து அவர் உடந்து இருந்திருக்கார். உதாரணத்துக்கு தா கிருட்ணனுடைய கொலை வழக்கு வந்து மறுவிசாரணை செய்யப்படணும். ஆலடி அருணாவுடைய கொலை வழக்கு வந்து மறுவிசாரணை செய்யப்படணும். மார்க்சிஸ்ட் இவங்க கவுன்சிலர் லீலாவதி அந்த அம்மாவுடைய கொலை வழக்கு வந்து மறுவிசாரணை செய்யப்படணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாஞ்சோலை திருநெல்வேலியில் தாமிரபரணியில் வந்து பார்த்திங்கன்னா தாமிரபரணி ஆற்றுல துப்பாக்கியால் சுடப்பட்டு கிட்டத்தட்ட 17 பேர் வந்து உயிரிழந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து அப்பாவும் வந்து தற்போதைய சபாநாயகராக இருக்கிற அப்பாவும் வந்து அந்த சம்பவத்தை நேரடியாக இருந்தார். அதனால் தற்போதைய சபாநாயகர் அப்பாவை வந்து போலீஸ் கஸ்டடியில் விசாரணைக்கு எடுத்து அந்த விஷயத்தை வந்து மறுவிசாரணை செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. குறிப்பா கே என் நேருவோட தம்பி ராமஜெயம் வந்து கொலையாகி கிட்டத்தட்ட 10 வருஷம் கிட்ட ஆகுது. ஏன் கே என் நேருவோட தம்பி ராமஜெயத்தோட கொலை வழக்கு வந்து இன்னும் கிடப்பில் போட்டிருக்கீங்க? கே என் நேரு மேலேயே எனக்கு சந்தேகமாக இருக்கு. கே என் நேருவை வந்து போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும். அண்ணா நகரை சேர்ந்த சாதிக் பாஷா 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் மேட்டரில் வந்து மாட்டியிருந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நகரை சேர்ந்த சாதிக் பாஷா வந்து மர்மமான முறையில் வந்து தற்கொலை பண்ணிட்டார். அந்த விஷயத்தில் கனிமொழியையும் ஆர் ராசாவையும் வந்து போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரணை நடத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை.